கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தொடர்ந்து காலம் கடத்தினால் விடியரசை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்தப்படும் என நில அளவையர் துறை அலுவலர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் தமிழ்நாடு நில அளவையர் துறை அலுவலர் சங்க மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் பயிற்சி பட்டறை மாவட்ட தலைவர் முகமது முபாரக் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நில அளவையர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து சங்க மாநில தலைவர் மகேந்திரகுமார் கூறுகையில், நில அளவை துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், மென்பொருள் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், அப்படி நிறைவேற்றாத பட்சத்தில் சென்னையில் இயக்குநர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அடித்தட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நரிப்பையூர் கடற்கரை தரவை பகுதியில் கார் ஒன்று நீண்ட நேரமாக நிற்பதாக வந்த தகவலை அடுத்து கடலோர பாதுகாப்பு காவலர்கள் அந்த காரை சோதனையிட்டனர். பழுதாகி நின்ற அந்த காரில் 35 மூட்டைகளில் 1400 கிலோ ரேஷன் அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து உணவு கடத்தல் தடுப்பு பிரிவினர் காரை பறிமுதல் செய்து அதில் இருந்து ரேஷன் அரிசியை கடலாடி நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைத்து கடத்தலில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். விடிய ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் நியாய விலை கடைகளில் கிடைக்கிறதோ இல்லையோ, இதுபோன்ற கடத்தல் சம்பவங்களில் தாராளமாக கிடைக்கிறது என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னையில் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதியதில் இளைஞர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். அம்பத்தூரில் இருந்து வேளச்சேரி செல்லும் அரசு பேருந்து போக்குவரத்து நெரிசலில் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் பின்புறத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய நபர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயத்துடன் உயிர் தப்பினார். அப்பகுதியில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் தினம் ஒரு விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜீரோ விபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக கூறும் விடிய அரசின் போக்குவரத்து காவல்துறை வாகன நெரிசலை குறைத்து விபத்துக்களை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோடம்பாக்கம் காமராஜர் காலனி 8வது தெருவில் குடிநீர் வசதிக்காக தார் சாலையில் குழிகள் தோண்டப்பட்ட நிலையில் வேலை முடிந்தவுடன் சரியாக மூடாமல் அலட்சியமாக விட்டு செல்லப்பட்டதால் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகின்றன. திறனற்ற திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உயிரிழப்பு ஏற்படும் முன் சாலைகளை விரைந்து சீரமைக்க விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ பார்த்தாங்கன்னா அந்த ட்ரைனேஜ் இந்த எடுத்தாங்க, பைப்பெலாம் போட்டாங்க. இதுவரையும் இங்கே பார்த்தாக்கா மோடு பள்ளமாக இருக்குது, வண்டிங்கெல்லாம் போகவே முடியல. இது மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியும் எங்களுக்கு. சென்னை கோடம்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் XY அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் பழுதடைந்திருப்பதால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். கோடம்பாக்கம் அசோக் நகர் செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள XY அடுக்குமாடி குடியிருப்பில் 64க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 50 ஆண்டுகளுக்கும் மேலான கட்டிடம் பழுதடைந்து விரிசல்களுடன் காங்கிரீட்டுகள் பெயர்ந்து விழும் நிலையில் இருப்பதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படும் வகையில் கால்வாய்கள் அடைப்பு ஏற்பட்டும் காணப்படுவதாக கூறப்படுகிறது. விடியா திமுக அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய குடியிருப்பு வாசிகள் அசம்பாவிதம் நடைபெறும் முன் கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.